நேற்று உங்களுக்கு என்னுடைய செய்தியில் எலியா எப்படி பிரேயர் ஆல்டரை உருவாக்க ஆரம்பித்தாருன்னு சொன்னேன். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. 12 கல் ரூபனை எடுக்கும் பொழுது அவன் சிரேஷ்ட புத்திரமாக, ரூபனா என்னுடைய சிரேஷ்ட புத்திரமாக, அவன்தான், அவனும் ஒரு பலசாலி, அவனுக்கு ஒரு செம்மை. 12 கல்லுக்கும் 12 அர்த்தம் இருக்குது. அதை எடுத்து எடுத்து வைத்தார் எலியா. அடுத்த ரெண்டு கோத்திரம், லேவி கோத்திரம் இருக்கே, லேவியும் சிமியோனா, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா அவங்க ரெண்டு பேரும் ரெட்டை கல்லா, ரெண்டு பேரும் கோபக்காரங்களாக இருந்தாங்கன்னு சொன்னேன். கோபத்தை வச்சு ஊழியத்தை செய்ய முடியுமா? ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. கோபத்தை வச்சு உன்னால் ஊழியம் செய்ய முடியுமா? மாம்சத்தை வச்சு ஊழியம் செய்ய முடியுமா? அபிஷேகம் இல்லாமல் ஒரு நிமிஷம் ஊழியம் செய்ய முடியாது. அபிஷேகத்தில் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டியதுலேயே அபிஷேகமே கட்டி கொடுத்துரும். நீங்கள் இறங்க வேண்டியது தான் வேலை. அடுத்தது யூதா கோத்திரம். யூதா நினச்சி ஒரு கல் வைக்கிறாரு. யூதா பாலசிங்கம், கிழசிங்கம் இல்லை, கிழசிங்கமாக சோர்வு வந்தது, எழுப்பி விடு அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் இயேசுக்கு அடையாளன்னு சொன்னேன். தானை குறித்து சொல்லும் பொழுது மல்லாந்து விழும்படியாக சொன்னேன். இயேசு தான் சிலுவில், அவர் அப்படி தான் படுக்க வச்சு சிலுவில் அறைந்தாங்க. இதெல்லாம் வரிசையாக எல்லாம் இயேசு. இந்த யூதா குறித்து சொல்லும் பொழுது திராட்சை ரசம், திராட்சை. இப்போது அடுத்த ஆயத்தத்தில் இந்த ஜப பீடத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, அதே எலியா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 32-33 வசனங்களை படிக்கலாம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2வது தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2வது தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3வது தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3வது தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினார். எல்லாம் சொல்லுங்க, தண்ணீர், விறகு, பலி, விதை, தானியம், 2 படி. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர் ரகசியத்தை வைத்தார். யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனமாகட்டும், யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசி, ஆபிரகாம் தீர்க்க தரிசனா, ஈசாக்கு தீர்க்க தரிசி, ஈசாக்கு தீர்க்க தரிசனா, யாக்கோபு தீர்க்க தரிசி. ஆனா அந்த தீர்க்க தரிசனத்தில் அவன் எதிர்காலங்களை குறித்து அப்படியே சொன்னான். அவன் ரூபனை ஆசீர்வித்த ஆசீர்வாதத்துக்குள்ள கிறிஸ்து இருந்தா, எல்லா ஆசீர்வாதம் யோசேப்பு கனிகோடும் திராட்சை கொடி இயேசு இருந்தா. உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் இன்றைக்கு முடிய கிரியை செய்யும். அன்றைக்கு எழுதப்பட்டது, அன்றைக்கு பேசப்பட்டது, அன்றைக்கு ஆசீர்வாதமாய் வந்தது இன்றைக்கு முடிய அற்புதங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அன்னைக்கு வாய்க்கால் அங்கே வெட்டிட்டாங்க, இன்னைக்கும் வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இயேசுங்கிற வாய்க்காலை நினச்சிப்பாரு, அதிலிருந்து ஒரு அன்பு சக்தி ஓடிக்கிட்டே இருக்கும். இயேசுவின் காயங்களை நினச்சிப்பாரு, அதிலிருந்து அன்பு நதியாக புறப்பட்டு ஓடும். இந்த தீர்க்க தரிசன மாநாட்டில் இயேசு தான் நமக்கு மத்திய பகுதி. இயேசு இல்லாமல் இருக்க முடியாது. ஆமென். இப்போ எங்கேயாவது பலிபீடம் இருக்குதா? இங்கே பீடம் இருக்குது, பலிபீடம் இருக்கா? இல்லை. எதை காலையில் கொண்டு வந்திருக்கோமா? இல்லை. விறகு தான் இருக்குதா இங்கே? ஆபிரகாமுடைய மகன் சொன்னான், ஆபிரகாம் வா மோரியா மலைக்கு பார்த்து போகிறாங்க,
தகப்பா நமக்கு விறகு இருக்குது, கத்தி இருக்குது, பலி இல்லை, பலிக்கு ஆடு இல்லை. இங்க அந்த ஆபிரகாம் பத்து மகன் அப்படி சொன்னான், இங்க விறகும் இல்லை, பலியும் இல்லை, கத்தியும் இல்லை, ஆனால் கர்த்தர் வந்துடுவார். ஹல்லேலூயா அப்படி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தத்தை படிக்க 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 உன் இருதயம் பரிசுத்தமாகும். பிரேயர் ஆல்டரை நீங்க ஆயத்தமாக்குற நேரம் இதுதான். ஜெப பீடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க. இப்போ உங்க ஜெபத்துல நீங்க வெட்ட வேண்டியதை வெட்டணும், ஊற்ற வேண்டியதை ஊற்றணும், நிற விதைக்க வேண்டியதை விதைக்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் விதைக்க வேண்டியது நிறைய இருக்குது மகளே. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நீ விதைக்கிறதுக்கு உனக்கு தானியத்தை கொடுப்பார். அங்க ரெண்டு படி அளவுக்கு விதைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, ரெண்டு நாளே ரட்டிப்பு வல்லமை ஒரு பக்கம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒன்று, கிபி கிமு எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னால கிறிஸ்துவுக்கு பின்னால. உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு முடிய கர்த்தருடைய மகிமை ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டு அப்படியே ஜம்ப் பண்ணி சொல்லுங்க. ரெண்டாம் வருகை, ரெண்டாம் வருகை முடிய நீ விதைத்து கொண்டே இருக்கணும். ரெண்டாம் வருகை முடிய அப்ப ரெண்டு படி தானியம்தான் அங்க, ஆனா ரெண்டாம் வருகை முடிய நீ விதைத்துக்கிட்டே இருக்கணும், தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்கணும், நிரம்பிக்கிட்டே இருக்கணும், இயேசுவின் ரத்தத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அவருடைய காயங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அற்புதம் நடக்கும் உனக்கு. கரங்களை தட்டி ஆர்ப்பரி, உனக்கு, உன் பிள்ளைக்கு, உன் குடும்பத்திற்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். சொர்ந்து போகாத, சொர்ந்து போகாத மகனே, சொர்ந்து போகாத. ஹல்லேலூயா. பனிரெண்டு கற்களை எடுத்து பலிபடுத்த கட்டின உடனே அதற்கு கர்த்தருடைய நாமம் வந்ததாம். கர்த்தருடைய நாமம் என்பது என்ன? ஒவ்வொருவர் ஒரு நாமத்தை வைத்தார்கள். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து யகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். ஆமென். எந்த கல்லுக்கு மேல உட்கார்ந்து மோசே ஜெபித்தானோ அதே கல்ல அந்த இடத்துல கர்த்தருக்கு மகிமையா சாட்சியா நிறுத்தி யகோவா நிசின்னு சொன்னானா. ஹல்லேலூயா. தரிசனம் கண்ட இடத்துல ஆகார் லகாயிரூயி, லகாயிரூயி அப்படின்னால நீர் என்னை காண்கிற தேவன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:24-25 வார்த்தைகளை எனக்காக படிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:24-25 வசனங்கள். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இன்னால் வரைக்கும், அது இன்னால் வரைக்கும் அபியேஸ்கரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. இருக்கிறது. அன்று ராத்திரியிலே, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய், இரண்டாம் காளையை கொண்டு போய் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து, பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பு. அவங்க அப்பா ஆண்டவருக்கு பயந்த வந்த, ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதோ அங்க நடந்திருக்கு. ஒரு தோப்பு இருந்திருக்கு, தோப்பு விக்கிரகம் இருந்திருக்கு. படி மகளே. தோப்பையே வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே, இந்த கற்பாறையின் உச்சியிலே சொல்லுங்க. ரெண்டு படி தானியம் விளையத்தக்க பூமி. எல்லாரும் சொல்லுங்க. ரெண்டாம் காலை. உங்களுக்கு தெரியுமா முதல் பலிபீடத்தை அங்க கட்டி உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்தி யகோவா ஷாலோம் கர்த்தருக்கு சமாதானம் என்று சொன்னான் அவன். கிதியோன், யார் இந்த கிதியோன்? பயந்து ஒளிந்து மீதியானியர் வந்து கொள்ளையடித்து விட்டு போயிடுவார்களோ என்று ஆலைக்கு அருகாமல்
அவன் போரடித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அங்கு இறங்கி வந்தான். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய நாமத்தை நினைச்சாலே அவர் இறங்குவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி, இன்றைக்கு இந்த பலிபடத்துல, ஜப பலிபடத்துல கர்த்தர் இறங்க போறாரு. நீ என்ன சொல்ல போறியோ எனக்கு தெரியாது, நீ என்னை காண்கிற தேவன் சொல்ல போறியோ அல்லது யகோவா ஷாலோம்னு சொல்ல போறியோ எனக்கு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. தீர்க்க தரிசன மாநாட்டில் வந்தா எல்லாருமே தீர்க்க தரிசிகள் அல்ல, அதே நேரத்தில் தீர்க்க தரிசிகள் இங்கு இல்லாம இல்லை. ஆனால் தீர்க்க தரிசன மாநாட்டில் வந்தா சாதாரணமானவங்களும் இருப்பாங்க, ஆகார போல பயந்துகிட்டு இருக்கிற கிதியோன போல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, விக்கிரக ஆராதனையிலிருந்து வந்து வளர்ந்தவங்களும் இருப்பாங்க, பாரம்பரிய கிறிஸ்தவங்களும் இருப்பாங்க. ஆபிரகாம போல அழைக்கப்பட்டு வந்தவங்களும் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் பலிபீடம் தேவை, எல்லாருக்கும் ஜெபம் தேவை. ஆமென். நீ இங்க மகளே இப்போ என்ன சொல்லி ஆண்டவரை கூப்பிட போறீங்க? லகாயிரோயின்னு சொல்ல போறீங்களா? யகோவா ஷாலோம்னு சொல்ல போறீங்களா? யகோவா நிஸ்ஸி எனக்குன்னு சொல்ல போறீங்க? கர்த்தருடைய நாமத்தை எப்படி சொன்னாலும் அவர் வருவார். ஒருவேளை தீர்க்கதரிசன மாநாட்டில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் நான் தகுதி இல்லை, பயம், இந்த கிதியோனை போல பயந்து கிடக்குறீங்களா? கிதியோனை 300 பேரை மட்டும் தேர்ந்தெடுக்க வச்சு, 100 பேரா பிரிக்க வச்சு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சொல்ல வச்சு, பராக்கிரமசாலியே நீ எழுந்திரு போ, கர்த்தருவாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன கூட்டத்தில், இந்த தீர்க்க தரிசன மாநாட்டில் நீ ஒரு பராக்கிரமசாலி. சொல்லுங்க எல்லாரும், மைட்டி மேன் ஆஃப் வேலா, இப்படி கை வச்சு சொல்லுங்க, மைட்டி மேன் ஆஃப் வேலா. ஹல்லேலூயா. ஆமே, நீங்களாம் மைட்டி விமன் சொல்லிக்கீங்க, மைட்டி விமன் ஆஃப் வேலா. நான் பராக்கிரமசாலியான பெண்ணு. சாதாரண ஜனங்களை வல்லமையா மாத்துறது தான் இந்த தீர்க்க தரிசன மாநாடு. நீங்க விசுவாசிகளாக தான் நுழைஞ்சிருப்பீங்க. 40 நாட்கள் முடியும் பொழுது தீர்க்க தரிசன ஆவி உங்க மேல வந்து, தீர்க்க தரிசன கிருபைகள் வந்து, தீர்க்க தரிசன வரங்கள் வந்து, you will be called to be the prophetess and prophet. நீ தீர்க்க தரிசியாகவே மாறிட்டு விடுவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ சாதாரணமானவன் தான், ஆனா கர்த்தர் சொல்றாரு உன் உள்ளத்துல இருக்க தாகத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. God knows you in the heart. கத்தருக்கு உங்க இருதயம் தெரியுமங்களே. ஒருவேளை ஆகார போல ஒரு அடிமை பண்ண போல இருந்தியா? எஸ்தர் அனாதை பெண், அவங்க அப்பா அம்மா பத்தி போடப்படல, ஆனா ஏதோ ஒரு அண்ண முறையில வந்தவர் தான் இந்த முருதகாய். அப்படிதான் வளர்க்கிறாரு, அப்படிதான் வந்து வளர்த்து, கடைசியில் பார்த்தா 127 நாடுகளையும் பிரேயர் ஆல்டர். சொல்லுங்க எல்லாரும், ஆமே. ஆல்டர் கட்டுனாதான் ஆல்டர் நினைக்காத, ஜெபம் உருவானாலே ஆல்டர் உருவாயிரும். எந்த இடத்துல ஜெபிக்கிறியோ அங்கே ஒரு ஆல்டர் உருவாயிரும். எந்த இடத்துல ஆண்டவரை கிளைம் பண்றியோ கர்த்தர் அங்கே வந்துடுவார், கர்த்தருடைய பாதங்கள் வந்துடும். ஹல்லேலூயா. அப்பத்தான் இந்த கிதியோன் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, யெகோவா ஷாலோம், கர்த்தருக்கு சமாதானம். சொல்லுங்க ஷாலோம். ஷாலோம்னா என்ன? சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி ஆண்டவருடைய மகிமை வந்த உடனே, அன்னைக்கு ராத்திரியில, எல்லாரும் சொல்லுங்க, அன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தோன்றி, எழுந்து போ மலையினுடைய உச்சிக்கு, உங்க அப்பா தோப்பு விக்கிரத்தை அன்னைக்கு பண்ணி வச்சிருக்காரு, அங்க சில விக்கிரங்கள் இருக்கு, சில காரியங்கள் அங்க இருக்கு, அந்த தோப்பையே உடைச்சு போட்டு, வேண்டாம் உனக்கு அந்த தோப்பு, நீ மலையின் உச்சியில பலிப்படுத்த கட்டு. ஆமென். சொல்லுங்க, உச்சியில பாங்கான இடத்துல எழுந்து கை தட்டி சொல்லுங்க, பாங்கான இடத்துல சொல்லுங்க, பாங்கான இடம். ஆண்டவருக்கு
நம்ம குப்பிலிருந்து வந்தவங்க தானே. ஆனால் நம்மளை பார்த்து ஆடு சொல்ற பாங்கான இடம், எங்கே போகிறது, எங்கே போகிறது பாங்கான இடம். நல்ல ஒரு இடத்த ப்ரெஷியஸ் பிளேஸ் எங்கே தேர்ந்தெடுக்கிறது? இந்த பூமியில் எங்கே போய் பாங்கான ஸ்தலத்தை கண்டுபிடிப்பது? வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க ரெட்டிப்பு. இப்போ தான் ஒரு பலிபீடத்தை இவர் கட்டி ஆண்டவர் பலி ஏற்ற உடனே யெகோவா ஷாலோம்னு சொன்னா. ஆனால் அந்த சம்மதம் நித்தியமாக இருக்கணும்னா அடுத்த பலிபீடத்தை நீ கட்டியாகணுங்கிறாரு. அந்த பலிபீடம் தகப்பனுடைய பாரம்பரிய சாபம் எல்லாம் அழியணும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். பலிபீடம் எதற்கு? இந்த ப்ரேயர் ஆல்டரை உருவாக்க 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 சபத்தை அதிகரிக்க 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 ஆரம்பத்தில் மகளே உங்களுக்காக உங்களோடு இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜபம் ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் நாட்கள் ஆகும். சொல்லுங்கள் அன்று ராத்திரி அடுத்த வினாடி கத்த சொல்லுவார், போ பாங்கான இடத்த உனக்கு நான் காட்டுவேன், உன்னதமான ஒரு ஸ்தலத்துக்கு நான் அழைத்துட்டு போவேன். சொல்லுங்கள் மலையின் உச்சியில் இந்த மூன்றாவது நாள் மலையின் உச்சியில். உங்களுக்கு தெரியுமா அந்த மலையின் உச்சியே 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு இந்த பூமியில் வந்து ஒரு மலையின் உச்சியில் கல்வாரியில் சிலுவையில் தூங்கினார்ல. இந்த மலையின் உச்சிக்கு இணையாக வேறு உச்சியே இல்லை இந்த உலகத்தில். அது இந்தியாவில் தான் இமயமலை, எவரெஸ்ட் மலை. எவரெஸ்ட் மலை உயரத்தில் போய் நீ கொடியை நாட்டிடலாம், ஆனால் கல்வாரிங்கிற உச்சிக்கு வராமையே போயிடலாம். எவரெஸ்ட் மலை மேலே ஏறி நீ கொடியை நாட்டலாம், எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே நீ கிறிஸ்துவாகிய அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கல்வாரி உச்சியை நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா அதுக்கு மேலே ஒரு இனிமை இல்லை. உன்னதமான அனுபவத்துக்கு போயிடுவீங்க, உச்சிக்கு போயிடுவீங்க. யாரும் பறக்க முடியாத போக முடியாத இடத்திற்கு நீ போயிடுவ. மூன்றாம் ஆன முடிய நீ போவ. பாங்கான இடத்துக்கு நீ போவ. நீ கர்த்தருக்குன்னு பாங்கான இடத்தை தேடி வந்திருக்கிற கோடி பேர் இருக்கிறாங்க உலகத்தில். ஏன் ப்ராப்பர்ட்டி கான்ஃபரன்ஸில் நீ மட்டும் தேடி வந்திருக்கிற? நீ பாங்கான இடத்தை தேடி வந்திருக்கிற, நல்ல இடத்தை தேடி வந்திருக்கிற. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவின் பாதத்தில் தேர்ந்தெடுத்தாலாம். அந்த பாங்கான இடத்துக்கு மேலே ஒரு பாங்கான இடமே கிடையாது. ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் இயேசுவை வரவேற்றாங்க. லூக்கா 10:38 ஒருத்தி இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தா, ஒருத்தி வேலைகள்னால தன்னை வருத்தப்படுத்தி கொண்டா. அவ வந்து சொன்னா, இயேசுவே என்னை குறித்து உமக்கு கவலையே இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இயேசுவுக்கு உன்னை குறித்து கவலை, உன் குடும்பத்தை குறித்து கவலை, உன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, என்ன சமைக்க எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நீங்களும் நானும் தான் வருத்தப்படுத்திக்குவோம். ஆண்டவர் 40 ஒதுக்க சொன்னார்னா ஒதுக்கி இருக்கிறோம். அவரை தவிர நமக்கு வேற யாரும் வேண்டாம். அவருடைய அன்பை தவிர நம்ம எங்கே போவோம்? என்னுடைய ஊழியத்துக்கு நான் செய்கிற ஊழியத்துக்கு அவர் தான் பலன், அவர் தான் பாங்கு, அவர் தான் நல்ல பங்கு. சொல்லுங்க எல்லாரும், பாங்கான இடம் அந்த ஒரு துணை எழுத்தை எடுத்துட்டு பங்குன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, பாங்கு பங்கு. எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? சொல்லுங்க நல்ல பங்கு. ஆமே. ஆண்டவருக்கு நீங்கள் பாங்கான இடத்த கொடுத்துட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் உன்னுடைய பங்கு, த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். முதல் இடம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா மகளே உன்னை முதல் தரமாக வச்சிருவார். அநேகர் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதனால சாப்பிடாமல் இருக்க முடியுமா? யோசிப்பார். யாராவது விருந்தாளிக வந்தா அந்த விருந்து செய்யாமல் இருக்க முடியுமா? முடியாது. யாராவது உறவினர்கள் வந்தால் அவங்கவுங்களுக்கு வேண்டியது நம்ம செஞ்சு தானே ஆகணும். எல்லாம் செய்யுங்க, தவறே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துருங்க. இன்னைக்கு நீ சாதாரணமானவ தான், ஆனால் நீ செய்கிற சபத்தில் கர்த்தர் இருக்கிறாரு. ஆண்டவரே எனக்கு வல்லமையை தாங்க,
எலிசா கையில் சால்வ வந்தாலும் எலியாவின் தேவன் எங்கே? அதுதான் அற்புதம். ஆமே, சும்மா சால்வ வந்துட்டு நடிக்கல. எலியாவின் தேவன், யகோவாகிய தேவன், நீ யகோவா இரு என்று கூப்பிட்டு பார், வருவார். சரி, நீ வாய்க்கால விட்டு ரெண்டு படி தானியங்கள், தானியத்தை பற்றிலாம் சொல்லிட்டேன். இன்றைக்கு உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆவி ஆத்மாவையும் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இருமணம் உள்ளவங்களா இருக்காதீங்க. அந்த எலியா வந்து சொன்னார், எந்த மட்டும் நீங்கள் கொந்தி கொந்தி நடப்பீங்க? பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்க. ரெண்டு மடங்கா இருக்கணும் வல்லமை, ஆனால் இருமணமாக இருக்கக்கூடாது. நாக்குக்கு பிசாசு, சர்ப்பத்துக்கு ரெண்டு நாக்குன்பாங்க. நமக்கு இரு நாக்கு இருக்கக்கூடாது. கருநாக்கு அது வேண்டாம். என்ன சிலருக்கு கருப்பை நாக்கு இருக்கும், அதை வெட்டி போட்டுறாத. நீ நல்லா இரு, சுகமாக இரு. ஆலயத்துக்கு வந்தால் ஒரு நாக்கு, வீட்டுக்கு போனால் வேற நாக்கு. ஆலயத்துக்கு வந்தால் அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனால் அந்நிய பாஷை. வரும் பாரு, சிலருக்கு எப்படி தான் வருமோ பாஷை. நீ ரியல் தீர்க்கதரிசியாக மாறணும்னா குதிக்கணும், குதிக்கணுமா? வெட்டணும். ஆமே, எதை வெட்டணும்? வாய்க்கால வெட்டணும். வாய்க்கால எப்படி வெட்டணும்? நெஞ்சில் கை வைங்க. நெஞ்சுக்குள்ள கத்திர வரணும்னா உன் இருதயத்தை கிழிக்கணும். எப்படி கிழிக்கிறது? இருதயத்தை திறக்கணும். கத்த சொன்னார், பிஹோல்ட் ஐ ஸ்டாண்ட் அட் த டோர் அண்ட் நாக். உன் இருதயத்தினுடைய வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுறேன். இஃப் எனி மேன் ஓப்பன் த டோர், ஓப்பன் த டோர், திறந்த கதவை திறந்த, என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஐ வில் டுவெல் இன்டு ஹிம், நான் வருவேன். எத்தனை பேருடைய வீட்டுக்குள்ளே கத்தர் வரணும்? உங்கள் வாய்க்காலுக்குள்ளே கத்தர் இருக்கணுமா? நீங்கள் வெட்டுறதில் கத்தர் தண்ணீரை பாய்ச்சணுமா? நீங்கள் வெட்டுறதில் அற்புதம் நடக்கணுமா? ஹலேலூயா. ஃபீல்டு ஆயத்தமாக்கணும். உடனே பலிபடுத்த கட்டிட முடியாது. அந்த ஜபம் பண்ணுறதே கஷ்டம். ஜபம் பண்ணுறதுங்கிறது சாதாரணமாக இல்லை. எலியா ஜெபம் பண்ண மாதிரி நம்ம பண்ணணும்னா கரங்களை, வேதம் சொல்லுகிறது, அவர் முழங்கால் போட்டு தன்னுடைய முகத்தை அந்த முழங்கால்களுக்கு இடையில பதித்தாராம். கை தடுங்க பார்க்கல எல்லாரும். ஹல்லேலூயா. உன்னால பதிக்க முடியுமா? இப்போ வாய்க்காலை வெட்டுறதுங்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த வாய்க்காலில் உன்னுடைய முகத்தை பதிக்க முடியுமா? ரெண்டு காலங்களுக்கு இடையில உன்னுடைய முகத்தை பதிக்க முடியுமா? முதல்ல உறுதியாகிக்கோ. வாய்க்காலை வெட்டுவது என்பது முதல்ல உன் வாழ்க்கையே ஆயத்தமாக்கணும். நீ வெட்டி கொள்ள, நீ வெட்டி ஆயத்தமாகலைன்னா பிசாசு உன்னை வெட்ட பார்ப்பான். நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளலைன்னா பிசாசு எதையாவது உன்னை கொண்டு வருவான். வாய்க்காலை வெட்டுதுங்க, வெட்டுதுங்கிறத வேதனை தான். நீ உன்னை ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தி ஆயத்தமாகலாம், பிசாசு உன்னை வெட்டுவான் கண்டம் துண்டமா. அந்த நேரத்தில் உன்னை வேதனை வந்துடும். ஐயோ, ஊழியத்தை விட்டு நீ ஓட பார்ப்ப, தீர்க்கதரிசின்னு வாயை திறந்து வந்துடுவ. தீர்க்கதரிசன வல்லமா காத்திருக்கும், ஆனால் ப்ராஃபட்டி கான்ஃபரன்ஸில் பின்வாங்கி போகிறவனா மாறுவ. ஆண்டவரை ருசிக்க ஆரம்பிச்சா நீயே உன் ஆயத்தமாய்க்கோ. ஊழியங்கிறது ரோஜா மலர் மெத்தை அல்ல, பாடுகள் இருக்கும், ஆனா சந்திக்கிறதுக்கு ரெடி ஆயிரணும். ஆமென் அடி சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விறகுகளை வைத்தானாம். விறகுகள் என்றாலே விறகு சாதாரண மரம், அது ஒரு மரத்தை வெட்டினாதான் விறகு வரும். ஹல்லேலூயா. மரத்திலிருந்து வர்றதுதான் விறகு. விறகு அப்படின்னு சொன்னாலே நீங்களும் நானும் ட்ரை வுட், விறகு. அதுதான் ஃபயர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும். 40 நாளுக்குரிய ஆசீர்வாதம் வரணும்னா இப்போ நீங்கள் ஆயத்தம் ஆயிடணும், ஃபயர் வந்து விழும்.
எரேமியா 5:14 ஆண்டவர் சொன்னார், எரேமியா உன் வாயில் நான் வார்த்தையை போட்டேன், ஆனால் உனக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் விறகுன்னு தெரிஞ்சுக்கோ. விறகு ஈஸியாக எடுத்துக்கும், வல்லமைய எடுத்துக்கும் அக்கினிய. அதுக்கு மேலே தான் பலிகளை வைத்தார். விறகு மரம் ஏசு சிலுவையை சுமந்தார, அதை நமக்கு ஞாபகம் இருக்கட்டும். சிலுவையை சுமக்க ரெடியாக இயக்கோ. ஆனால் சிலுவைங்கிறது பாடு நினச்சிக்காத, அது ஆண்டவர் லகுவாக்கிடுவார். ஹல்லேலூயா. பிறகுதான் அங்கே துண்டு துண்டாக வெட்டி பலியை வைத்தாங்க. சொல்லுங்களார், 4 குடம் 3 முறை அப்படி 4 குடம் அப்படி ஒரு விரல முடிட்டு 3 முறை ஹல்லேலூயா. 4 திசைகளையும் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் 4 ஸ்டெப்பில் நீ உயரணும். நீ மொழிகி வருவ, அந்த தண்ணி எடுத்து ஊத்த 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 தண்ணியில் எல்லாம் நிறையா மாறி, அதாவது தண்ணியில் இருக்க கறியில் இருக்கக்கூடிய ரத்தமெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த கறி துண்டுகள் பலி வந்து ரத்தம் கலந்ததாக இருக்காது, சுத்தமாக இருக்கும். ஆனால் தண்ணியெல்லாம் ரத்தமாக இருக்கும், தண்ணியெல்லாம் ரத்தமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். இப்போ இந்த ஜபத்தில் சுத்தி ரத்தம் சொல்லுங்க, சுத்தி ரத்தம் நம்முடைய ஜபத்தை சுத்தி ரத்தம், நம்முடைய ஜபத்தை சுத்தி ரத்தம். இந்த 3வது நாள் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த கனிகளை கொடுக்கும். நாங்கள் சாகட்டும் ஆண்டவரே, இப்போ எங்களுடைய மாம்சம் சாகட்டும், எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் சாகட்டும், வாய்க்காலை வெட்டட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் இந்த ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸில் வாய்க்கால்கள் வெட்டப்படுவதாக, வெட்டப்படுவதாக, வெட்டப்படுவதாக. ஆத்மா ஆத்மாக்கள் அணு அணுவா கணு கணுவா எங்களை வெட்டி இப்பொழுதே தூய்மையாக்கும், தூய்மையாக்கும், தூய்மையாக்கும். பரிசுத்த ரத்தம் வழிந்தோடுகிறார்கள் இப்பொழுதே. ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம் உன் வாய்க்கால நிரப்ப வருகிறாது. நீ வெட்டப்பட்டிருக்கிற இடத்துல, நீ காயப்பட்டிருக்கிற இடத்துல இயேசுவின் ரத்தம் வழிந்தோடி அதை மூடுமா, அதை மூடுமா. நீ பெரிய ஆசீர்வாதமா மாற போற. கர்த்தர் சொல்லுகிறார், 40 நாட்கள் கூட்டத்திற்கு பிறகு பெரிய ஆசீர்வாதமாய் மாற போறாய், பெரிய ஆசீர்வாதமா மாற போற. ஆமென். நீ வாய்க்கால உன்னுடைய வாய்க்கால நிரப்புறதுக்கு ஆண்டவரால் முடியும். ஆனா உன்னுடைய ஊழியத்தை நிரப்புறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பல விதங்களை கொண்டு வர போறாரா, பல விதங்கள்ல பல ஊழியங்கள் வரப்போகுது, பல தரிசனங்கள் வரப்போகுது. ஆமென். தேசம் விட்டு தேசம் போவீங்க, ஊர் விட்டு ஊர் போவீங்க, பெரிய அறுவடை காத்திருக்கு. ஆமென் 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 ஆமென். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.